ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் காலையில் கொடுக்கலாம் இல்லைன்னா நைட்டு கொடுக்கலாம் சீக்கிரமாக டைஜஸ்டும் ஆகிடும் அப்படி என்ன ரெசிபி இது இதில் என்னெல்லாம் பொருள் செய்திருக்கேன்னு இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு கிச்சடி பேஸ் பண்ண ரெசிபி நான் வந்து அவள் வச்சு இன்றைக்கி செய்கிறேன் நீங்கள் சாதாரணா கூட அதில் செய்யலாம் இப்போ நான் கொஞ்சமாக குழந்தைக்கு அளவுக்கு நான் வந்து அவள் எடுத்துருக்குறேன் நீங்கள் ரெட் கலர் அவள் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெள்ளை கலர் அவள் தான் இருக்குது நான் நல்லா அதில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக வச்சிடுவோம் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நடுவில் அந்த வெள்ளை பகுதி இருக்குல்லையே அதை மட்டும் ரிமூவ் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபைனாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு சாஸ் ஹோம் மேட் பட்டர் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த வெண்ணெய் ரெசிபி நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்லாம் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும் இப்போ இந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடுகு சேர்க்க வேண்டாம் சீரகம் சேர்த்து கொடுங்க இப்போ சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கு போகிறேன் கருவேப்பிலை வந்து நீங்கள் சாப்பிடும்போது வாயில தட்டுப்படும் விடலாம் பட் கருவேப்பிலையும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு அதனால சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் ஃபைனாக நல்லா இடித்து நல்லா கல்லில் போட்டு இடித்து நம்ம அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் பட் சில குழந்தைங்களுக்கு அந்த வாயில தட்டுப்பட்டா சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பொடியை இருக்குன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட்டு சேர்க்கக்கூடாது சால்ட்டு ஒயிட் சுகர் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது அது எதுக்காக அப்படின்றது பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதுவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஒரு அளவுக்கு தான் நான் வந்து சால்ட்டு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரும் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கணும் தக்காளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ பி சி இது அதிகமாக இருக்குது அதே மாதிரி கால்சியம் பாஸ்பரஸ் அயன் கன்டென்ட் எல்லாமே ரொம்ப அதிகமான லெவலில் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு முடிஞ்சளவுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அவள் இல்லையா அதை தண்ணியோடு நான் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஆல்ரெடி நமக்கு தக்காளி மேஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அவலையும் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு ஆகி வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகுது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்ரை ஆகுற வரைக்கும் நீங்கள் குக் பண்ண வேண்டாம் இது மாதிரி கொஞ்சமாக அந்த தண்ணி லெவல் இருக்கிற மாதிரி இருக்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் மேஷர் இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா வந்து கரண்டியால் இப்படி மேஷ் பண்ணாலே மேஷ் ஆகிடும் ஸோ இந்த அளவுக்கு டெக்ஸ்டர் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப கூழ் மாதிரி கொடுக்காதீங்க இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்குது இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம குழந்தைக்கு சர்வ் பண்ணிடலாம் இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக தக்காளி வந்து நம்மளே அதிகமாக சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்லாம் வராமல் யூரின் நல்லா ஃப்ரீயாக போவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் நிறைய செரிமான பிரச்சனைலாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் நைட்டில் கொடுத்தா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் பயப்படவே வேண்டாம் முக்கியமாக இல்லை விட்டமின் சி அப்புறம் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோக மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு அதாவது அனிமிக்காக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த ரெசிபி கொடுக்கும்போது ரொம்பவே ஆக்டிவாக நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்கள் ஸ்கின் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபியை எட்டு மாத இருந்து ரெண்டு வயசு குழந்தை வரைக்கும் தாராளமாக நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த ரெசிபி பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்